ஒரு பாவகம் ஒருவருக்கு என்ன பலனை செய்யும்? ஆக எட்டாம் பாவகம் சனியால் பாவத்துவம் அடைந்திருக்கும் நிலையில் சனி ஏன் ஆயுளுக்கு காரணமானார்? பணபரஸ்தானங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய எண்களின் வரிசையில் எட்டாம் வீட்டில் கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கடந்த காலம் கடந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களாக ஏழாம் இடம் வரைக்கும் நம்ம வந்து நம்முடைய பிரீமியம் கட்டண வீடியோக்களை பார்த்துட்டோம். இன்றைக்கு எட்டாம் வீட்டில் கிரகங்கள் இருந்தால் அது என்ன பலனை செய்யும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பொதுவாக எட்டாம் வீடு அப்படின்னாலே நிறைய பேருக்கு பயம் வந்து விடுகிறது. எட்டுனாலே பயம்தான். ஆறும் எட்டும் நல்ல பலன்களை செய்யாது அப்படிங்கிறது ஒரு இயல்பாகவே நமக்கு தெரிய வந்திருக்கின்ற ஒன்று. ஆனால் எட்டாம் வீட்டில் கெடுபலன்கள் மட்டும்தான் இருக்கின்றதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். எல்லா பாவகங்களிலும் கெட்டதும் நல்லதும் தீயதும் கலந்தே இருக்கிறது. லக்னம் கூட ஒரு நிலையில் பார்த்தா நம்முடைய லக்னம் வேறு வகையில் பாவத்துவமாக இருந்தால் நாமே நமக்கு குழி வெட்டி நாமே உள்ள போய் படுத்துக்கிட்டு மண்ண முடிக்கிற சில செயல்களை செய்து நம்முடைய கண்ணை நாமே குத்தி கொள்ளக்கூடிய சில விஷயங்களையும் லக்னம் செய்யும். ஆகவே அனைத்து பாவகங்களிலும் 12 பாவகங்களிலும் சம ஒரு அமைப்பாக கூடுதல் குறைவாக 60% 40% அப்படின்னு தான் நல்லதும் கெட்டதும் கலந்து தான் பாவகங்கள் செயல்படும். அந்த சுபத்துவ அமைப்பை பொறுத்து கிரகங்கள் தொடர்பு கொள்ளுகின்ற அமைப்பை பொறுத்து ஒரு பாவகம் எந்த அமைப்பில் சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த அமைப்பில் அல்லது பாவத்துவமாக இருக்கிறதோ நன்மைகளையும் தீமைகளையும் அந்த பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அமர்ந்திருக்கின்ற பார்க்கின்ற பாவக முனைகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற கிரகங்களிற்கேற்ப பலனை செய்யும். இதுதான் ஃபைனல். நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாவத்துவ சூட்சுமவள அமைப்பு பாவகங்களுக்கு சூட்சுமவள இல்லையே இல்லையா? கிரகங்களுக்கு மட்டும்தான் சூட்சுமவள், பாவகங்களுக்கு சுபத்துவம் பாவத்துவம் மட்டும்தான். இந்த சுபத்துவம் பாவத்துவம் சூட்சுமவள இவைகளை வீடு கிரகம் ஆதிபத்தியம் காரகத்துவம் இவைகளோடு நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது ஒரு பாவகம் ஒருவருக்கு என்ன பலனை செய்யும் அப்படிங்கிறத துல்லியமாக சொல்ல முடியும். ஆகவே எந்த பாவகமாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டும் அப்படிங்கிற அவசியம் நிச்சயமாக இல்லை. எட்டாம் பாவகம் நல்ல பாவம்தான். மனிதனுக்கு மிகவும் தேவையான ஆயுள், மனிதனாக பிறந்து விட்டோம் அப்போ நம்ம வந்து வாழணும் அப்படின்னா எட்டாம் பாவகம் வலிமை இல்லைன்னா வாழ்வே இல்லையே, வாழ்க்கையே இல்லையே. எட்டாம் பாவகத்துடைய மிக மிக முக்கியமான காரகத்துவம் ஒரு மனிதனுடைய ஆயுள். எட்டாம் பாவகம் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில அல்லது ஆயுள் காரகனாகிய சனி எட்டில் அமர்ந்து பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமையில எட்டில் சனி பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமையில தீர்க்க ஆயுள். இந்த சனி ஏன் ஆயுளுக்கு காரகத்துவம் காரகமானார் அப்படிங்கிறத பத்தி நான் சில ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன். ஜோதிடத்துல மறைபொருளாக இதுவரைக்கும் புரியாத சில விஷயங்களை எழுத்துக்கிட்ட எழுதியிருக்கிறேன். இத்தகைய அதாவது மனிதனுக்கு அனைத்து கெடுதல்களையும் செய்யக்கூடிய சனியே ஆயுளுக்கும் காரகனாகிறார். அப்ப அந்த ஆயுளுக்கும் காரகனாக அவர் ஆகும் பொழுது ஆயுள் மனிதனுக்கு மிக மிக அவசியமாயிற்றே அப்படின்னு கேள்வி வரும். ஆயுளுக்கே அவர் தான் இருப்பது, அவர் எப்படி கெடுதலை செய்வார் அப்படின்னா என்னுடைய மெய்ஞானமும் விஞ்ஞானத்தையும் இணைக்கும் பாலம் தான் ஜோதிடம்னு அடிக்கடி சொல்வேன். மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் இணைக்கும் பாலம் ஜோதிடம் ஒரு விஞ்ஞானம் அப்படிங்கிற அடிப்படையில் சில விஷயங்களை நான் எழுதி கொண்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் விஞ்ஞானத்தால் அறிய முடியாத சில மெய்ஞான விஷயங்கள் ஜோதிடத்தில் அடங்கி இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு மறைபொருள் விஷயத்தை இந்த எட்டாம் பாவகம் சுட்டி காட்டும். இந்த எட்டாம் பாவகம் சுட்டி காட்டுகின்ற சில விஷயங்களில் வந்து ஒரு மறைபொருள் ரகசியங்கள், மறைக்கப்பட்டிருக்கின்ற விஷயங்கள், நமக்கு வந்து நேரடியாக தெரியாத விஷயங்கள், போதிக்கப்படக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய படல்ல. ஞானத்தால் கல்வி என்பது சொல்லிக் கொடுக்கப்படக்கூடியது, ஞானம் என்பது போதிக்கப்படக்கூடியது. ஆக அந்த போதிக்கப்படக்கூடிய விஷயங்களால வர்ற சில விஷயங்கள் உண்டுங்க. ஆக எட்டாம் பாவகம் சனியால் பாபத்துவம் அடைந்திருக்கும் நிலையில் ஆயுள் ஒரு மனிதனுக்கு கூடுதலாக இருக்கும். அதற்காகத்தான் எட்டில் சனி இருந்தால் தீர்க்க ஆயுள், 80 வரைக்கும் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லப்பட்டது. அவர் எத்தகைய ஒரு பாபத்துவம்னா அதுக்காக சனி ராகு ராகுவோடு சேர்ந்திருக்க கூடாது. எட்டாம் இடத்தை அவர் ஆட்சியோ நட்போ
பகை நீச்சம் அப்படிங்கிற அளவில் இல்லாமல் ஆட்சி உச்சம் போன்ற அமைப்புகள் அவர் இருக்கும்போது கண்டிப்பாக ஆயுள் உண்டு. சனி ஏன் ஆயுளுக்கு காரகமானார் அப்படிங்கிறத வந்து நான் சில நிலைகளில் தெளிவாகவே எழுதியிருக்கிறேன். மெய்ஞான அமைப்புகளை இதுபடுத்தி எழுதியிருக்கிறேன். அதை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல இதாக தெரியும், நல்ல இதாக தெரிஞ்சிருக்கு. அதை பற்றி நான் எழுதினேன். நான் அறிந்தவரையில் அந்த சனி ஏன் ஆயுளுக்கு காரகமானார் அப்படின்றத வந்து யாரும் சொன்னதாகவும் தெரியல. என்னுடைய மதிப்பிற்குரிய என்னுடைய ஆசான் ஐயா அவர்கள், பாலஜோதிடம் ஐயா, ஜோதிடபானு சி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் வந்து அந்த கட்டுரையை படிச்சுட்டு என்னை ரொம்ப பாராட்டினாங்க. அங்கேயே ஃபோன்லேயே வச்சுக்கிட்டு ஃபோனையே என்னுடைய குருநாதராக நினச்சி சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து கும்பிட்டேன். என்னுடைய குருநாதர் ஐயா அவர்களே அந்த சனி ஏன் ஆயுளுக்கு காரகத்துவமானார் அப்படின்ற கட்டுரையை பாலஜோதிடத்தில் வரும்போது ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறையா, ஒரு வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப நல்லா எழுதியிருக்கிற, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது யார் அப்படின்னு சொன்னார். உண்மை அதுதான், நீ சொல்றதான் உண்மைன்னார். அதனுடைய சுருக்கம்னு சொல்லிட்டா, மனிதனுக்கு தேவையற்ற அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் சனி. ஒரு ஆன்மீக நிலையில தான் இதை உணர முடியும். மனிதனுக்கு தேவையற்ற அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் சனி. மனிதனுக்கு ஆயுள் தேவையில்லை என்பதுதான் மெய்ஞான அறிவு. ஏனென்றால் ஞானிகள் அனைவருமே என்ன சொல்றாங்கன்னா, ஒட்டுமொத்த குரலோடு இனி பிறவாமை வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு முற்றும் தொடர்ந்த முனிவர்களுடைய நிலைமை. ஒரு ஆன்மீக உச்ச நிலையில போய் நீங்க இறைவனிடம் பரம்பொருளிடம் என்ன கேட்பீங்க அப்படின்னு சொன்னா, நான் இனிமே பிறக்கவே கூடாது, இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி கடந்து விட்டேன், இனிமேல் நான் பிறக்க கூடாது அப்படிங்கறதுதான் எதையோ ஒன்றை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஒரு மெய்ஞானம் சொல்லுகிறது. அந்த இனிமேல் நான் பிறக்க கூடாது என்றால் இப்போது பிறந்தது தவறு என்று ஆகிறது. இப்போது பிறந்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு செயல், அதாவது இன்னும் தெளிவா அந்த கட்டுரை எழுதினதே சொல்றேன், மனிதனின் இறப்பிற்கு பிறகு ஏதோ ஒரு நல்லது இருக்கிறது, மனிதனின் இறப்பிற்கு பிறகு ஏதோ ஒரு நல்லது இருக்கிறது அப்படிங்கிறத ஞானிகள் உணர்ந்துதான் பரம்பொருளிடம் சீக்கிரமா உன்னுடைய அடி திருவடி சீக்கிரம் வர வேண்டும், இனிமேல் பிறக்கக்கூடாது, அதோடு இறையோடு இந்த மனித பிறவி கலந்து விட்டால், திரும்ப பிறக்காத ஒரு நிலைமை வந்துவிட்டால் அது வந்து மோட்சம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த மோட்சத்தை அடைவதற்கு தடையாக நமக்கு ஆயுளை கொடுக்கக்கூடிய, மனிதனுக்கு தேவையற்ற ஆயுளை கொடுக்கக்கூடிய, அதாவது மோட்சத்தை பரம்பொருளோடு கலக்கின்ற ஒரு அமைப்பை தரக்கூடிய சனிதான் வந்து ஆயுள் காரகம். அதாவது சனிகிட்ட எந்த நல்லதும் கிடையாது, சனியிடம் மனிதனுக்கு தேவையான எந்த நல்லதும் கிடையாது, மனிதனுக்கு ஆயுள் தேவையற்றது அப்படிங்கறத மெய்ஞான அறிவு. இதை நீங்க வித்தியாசமா சிந்திச்சு பாத்தீங்கன்னா, நான் எழுதியிருக்கின்ற இந்த சொல்லுகின்ற கருத்து ஏன் ஜோதிடத்தில் சனி ஆயுளுக்கு காரகனானார், கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்கள் சனியை பற்றிய ஆய்வுக்கு பிறகு எழுதிய நான் எழுதின கட்டுரை. சனி ஏன் ஆயுளுக்கு காரணமானார், எல்லாரும் சொல்லுவீங்க சனிக்கு எல்லா கெட்டதும் இருக்குன்னா ஆயுள் மட்டும் இருக்கே, உண்மை மனிதனுக்கு ஆயுள் தேவையில்லை. ஏனென்றால் ஆயுளுடன் அவன் ஆயுள் முடிந்ததற்கு பிறகு, மரணத்திற்கு பிறகு ஏதோ ஒரு இன்ப நிலை இருக்கிறது அப்படிங்கிறத ஞானிகள் உணர்ந்துதான் சீக்கிரமாக மோட்சம் கிடைக்க வேண்டும். அதாவது மோட்சம்னா இனி பிறவாத நிலை, இனிமே நாம் பிறக்கக்கூடாதுன்னா இப்போது பிறந்தது தவறு தானே, தவறு. இப்போது பிறந்தது ஒரு குடும்ப வாழ்க்கை, அதுல வாழ்க்கை இன்னல் சிக்கல் கர்மாவை கழிப்பதற்காக அத்தனையும் செய்து நாம் பரம்பொருளுடன் கலக்கின்ற, மரணத்திற்கு பிறகு ஆயுள் முடிவதற்கு பிறகு இறைவனோடு கலக்கின்ற ஒரு இன்ப நிலையை, ஒரு மோட்ச நிலையை ஆயுள் என்ற பெயரில் தடுத்து கொண்டிருப்பவர் சனி. அப்படிங்கிறதுனாலதான் சனிக்கு ஆயுள் காரணமானார். அந்த ஆயுளுக்கு இந்த 8-ம் பாவகம் சம்பந்தமானது. அந்த ஆயுளை இந்த 8-ம் பாவகம் குறிக்கும். அதனால வந்து ரெண்டு பக்கமும் நீங்க ஜோதிடமே வந்து மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் கலக்கிற சில விஷயங்கள் தான். சில விஷயங்களை நீங்க வித்தியாசமா சிந்திச்சு பார்த்தா தான், லாட்டரல் திங்கிங்னு சொல்றேன் இல்லையா, அந்த மாதிரியான வித்தியாசமாக சில விஷயங்களை சிந்தித்து பார்த்தால்தான் இப்போது நான் சொல்லுகின்ற சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஆர்டிக்கல்ல எழுதியிருக்கிறேன், நீங்க கூகுள்ல போயிட்டு சனி எப்படி ஆயுளுக்கு காரகனானார்னு தமிழ்ல டைப் பண்ணீங்கனாலே அதுல விரிவான அந்த கட்டுரைக்குள்ள அது கண்டிப்பாக போய்விடும். ஆகவே 8-ம் பாவகத்தின் மிக மிக முக்கியமான விஷயம் ஆயுள். அதனுடைய 8-ம் பாவகத்தினுடைய காரகன் ஆயுள் காரகனாகிய சனி. வேலைக்காரனை குறிக்கும். கடன், நோய், எதிரி போன்ற மனிதனுக்கு எவையெல்லாம் தேவையில்லையோ அதை, அதாவது அசிங்கம், கேவலம், வம்பு, வழக்கு, விபத்து, கடன், நோய், எதிரி, ஆயுள், மரணம் வருகின்ற தன்மை, மேலிருந்து கீழே விழுதல், உயரமான இடங்களை குறித்தல், அதாவது
மனிதனுக்கு தேவையற்ற பாவத்து விஷயங்கள். இதே எட்டாம் பாவம் தான் எதிர்பாராத அதிர்ஷ்டம், வெளிநாடு வாசம், வெளிநாட்டில் பிழைத்தல், தூரடங்களில் நல்ல விஷயங்கள் நடக்கிறது, அதையும் குறிக்கும். ஆகவே ஒரு பாவகத்தை சுபத்துவ பாவத்துவமாக புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் அந்த பாவகம் என்ன பலனை செய்யும் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். அந்த அடிப்படையில இந்த எட்டாம் பாவகம் ஆயுள் பாவகம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனுடைய எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் சூதாட்டம் பங்கு சந்தை மூலமான ஒரு அடுத்தவருடைய பணம் மற்றவர்களுடைய பணத்தை அவன் பெறுவதையும் இந்த எட்டாம் பாவகம் தான் குறிக்கிறது. சரிங்களா? அப்ப அந்த எட்டாம் பாவகத்துல என்னென்ன விஷயங்களை சொல்லலாம் அப்படின்றத ஒரு ஃப்ளோல சொல்லும் போது நிறைய விஷயங்கள் இருக்கு. தேசாந்தரம், அதாவது பிரதேச வாசம் என்று சொல்லப்படக்கூடிய வெளிநாட்டு பயணம், உயரமான இடங்களில் வசித்தல், மேலிருந்து கீழே விழுதல், ஒரு 100 மாடி கட்டடத்தில் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா, சாரத்தில் தொங்கிக்கிட்டு, அவன் தான் எட்டாம் பாவகம் வலுத்தவன். எட்டாம் பாவகத்திற்குரிய காரகர் சனி, அவர் ஆயுளுக்கும் காரகர். வேலை, நல்ல வேலைக்காரன், அடிமையானவன், ஒரு அடிமை, ஒரு விசுவாசம் உள்ள அடிமை. ஆறாம் பாவகமும் எட்டாம் பாவகமும் லக்னத்தின் நேர் ஒளி விழுகின்ற ஏழாம் பாவகத்தின் இரண்டு அமைப்புகள், மறைவுஸ்தானங்கள். லக்ன ஒளி விழாத ஆறாம் பாவகமும் எட்டாம் பாவகமும் மிக பெரும்பான்மையாக மனிதனுக்கு தேவையற்ற சில விஷயங்களை கொண்டவை. அதிலும் சுபத்துவ அமைப்புகள் இருக்கின்றன. ஆகவே எட்டாம் பாவகம் சுபத்துவமாக ஒருத்தருக்கு இருக்கும்போது அவர் தன்னுடைய சொந்த மாநிலம் சொந்த நாட்டில் தங்க இயலாத ஒரு நிலைமையில கண்டிப்பாக அவர் இருப்பார். அங்கே தங்காம பரதேசவாசம் சொல்லப்படக்கூடிய வெளிநாட்டு அமைப்புகளில் போய் செயல்படக்கூடிய ஒரு நிலையில இருப்பார். ஆகவே எட்டாம் பாவகத்தின் பாவத்துவ காரகங்கள் மனிதனுக்கு தேவையற்ற சில விஷயங்களை, கடன் நோய் எதிரியெல்லாம் கொடுக்கறது தான், வம்பு வர்றது, அதை பத்தி தான், மரணம் எப்படி நிகழும் அப்படிங்கிறதையும் எட்டாம் பாவகம் தான் சுட்டி கொடுக்கும். விபத்துல நடக்கிறதா, எட்டாம் பாவகத்தோடு பாவ கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் போது அவருடைய மரணம் சற்று ஒரு இதாக இருக்கார். ஒரு நல்ல நிலைமையில, ஒரு மனப்பூர்வமான அமைப்புகளில் அவருடைய மரணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போலவே எட்டாம் பாவகம் எல்லா பாவகமும் சுபத்துவமாக தான் இருக்கணும். அப்படி இருந்தா தான் அது நல்லது. இந்த 8-12 சுபத்துவ அடிப்படையை சொல்றேன்ல, அது இந்த எட்டாம் பாவக ஆராய்ச்சியின் விளைவாக விதேசத்துல செட்டில் ஆகவங்க எல்லாருக்குமே எட்டாம் பாவகம் சுபத்துவமாக இருக்கிறதே அப்படிங்கிறத உணர்ந்துதான் நான் மேற்கொண்டு நிறைய ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி இப்போது நான் மிக உறுதியாக சொல்லுகின்ற 8-12 இடங்கள் சுபத்துவமாக இருந்தால் ஒருவர் பிரதேசவாசம் என்று சொல்லப்படக்கூடிய வெளிநாட்டு குடியுரிமை, வெளிநாட்டு சிட்டிசனாக இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் அதுல தான் வருது. ஆகவே எட்டாம் பாவகத்தில் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, மரணம் எப்படி வரும், மறைபொருள் ஆராய்ச்சி, ஒரு ஞானத்தை குறிக்கக்கூடியதும் எட்டாம் பாவம் தான். உங்களுக்கு எத்தகைய ஞானம், மெய்ப்பொருள், சாமியார் ஆகிறதுக்கும் எட்டாம் பாவம் எட்டாம் தான், சன்னியாசி ஆகிறதுக்கும் எட்டாம் பாவம் தான். சன்னியாசி ஆவதற்கு, சன்னியாசி ஆகணும்னா என்ன, ஏதோ ஒரு தெரியாத விஷயத்தை தேடுகிறீர்கள். முன் ஜென்ம கர்மா அமைப்புகளை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ஐந்தாம் இடம் குறிக்குது அப்படின்ற மாதிரி, முன் ஜென்மத்தில் நம்ம எந்தெந்த இந்த விஷயங்களை செஞ்சோம், எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தோம், அதுதான் மாந்திரிகம், செய்வினை, ஏமாற்றுதல், சீட்டிங், சாதுரியமாக ஏமாற்றுதல், பிறப்பே வந்து ஏமாற்றுவதற்காகத்தான் கிரிமினல் தனம், அத்தனை கிரிமினல் தனமும் எட்டாம் பாவத்தோடு சம்பந்தப்பட்டது. கிரிமினல் தனம், அந்த கிரிமினல் தனத்தில் மாட்டிக்கொள்ளாத தன்மைகள், உயரமான இடங்கள் ஏகப்பட்டது எட்டாம் இடத்துல இருக்கு. எட்டாம் பாவகம் சுபத்துவமான ஒரு மெய்ஞான அமைப்புல இந்த இதுலலாம் இருப்பீங்க. ஒரு தெரியாத விஷயத்தை தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு அது இது இருக்கும். வேதாந்த அறிவுன்னு சொல்லப்படக்கூடிய வேத அறிவிற்கும் எட்டாம் பாவகம் வலுத்திருக்க வேண்டும். சுபத்துவம்னு சொன்னா வெளிநாட்டு வாசம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், பங்கு சந்தை லாபம், ஏராளமான கோடிக்கணக்கான பணம், படப்படப்படப்படப்படன பணம் வந்து எப்படி வந்தது என்று சொல்ல முடியாத வழியில பணம் வருகின்ற அத்தனை விஷயங்களும் எட்டாம் பாவகத்தோடு சம்பந்தப்பட்டது. சரி, இந்த எட்டாம் பாவகத்தில் எந்த கிரகம் இருந்தால் நன்மைகளை செய்யும்? எட்டில் சூரியன், எட்டில் சூரியன் இருப்பது வழக்கம் போல நட்பு நிலைமைக்கு, எந்த கிரகமும் நட்பு நிலைமைக்கு கீழே இருந்தா பகை நீச்சம் அஸ்தமனத்தில் இருந்தா பாவத்துவம் நல்லா இருக்காது. ஆக எட்டாம் பாவகத்தில் சூரியன் இருக்கும் நிலையில் ஒருவருக்கு எட்டாம் பாவத்தில் சூரியன் மறையக்கூடாது. இங்கே அவர் பாவத்துவமாக இருந்தால் அவருடைய தந்தை காரகத்துவம் அடிவிடும், தகப்பனாரால பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். எட்டில் சூரியன் மறைகிறார். 9 பாவகாதிபதி வலுவாக இருந்து 9 பாவகம் சுபத்துவமாக இருந்தால் தகப்பனாரால ஒரு பிரயோஜனம் இருக்கும். 8 சூரியன் மறைகிறது நல்லதில்லை. சில நிலைகள்ல வந்து சம்பந்தப்பட்டவருக்கு தன்னம்பிக்கை இல்லாத நிலைமை, பாதி சுகர் பாதி அசுகர் இல்லையா, தன்னம்பிக்கை இல்லாத நிலைமை. இங்கே சூரியனின் சுபத்துவ பாவத்துவ பொறுத்த நிலைமைகளை பொறுத்து பலன்கள் மாறும். அதே நேரத்தில் 8 சூரியன் இருக்கிறது நல்லது இல்லை. சூரியன் 3, 6, 10, 11 இடங்கள்லையும் கேந்திர கோணங்களிலே இருந்தால் தான் நல்லது. சூரியன் 8 மறைந்தால் பிதிராஜித சொத்துக்கள் இல்லை, தன்னம்பிக்கை இல்லை, தானே தலைமை பண்பை அடையக்கூடிய ஒரு நிலைமையில இல்லை. அவர் திக்பலத்துக்கு பக்கத்தில் இருந்தாலும் ஸ்தானபலம் இல்லாத ஒரு நிலைமையில இங்கே வந்துருவார். 8 மறைகின்ற சூரியன் ஸ்தானபலம் இழந்த ஒரு நிலைமையில் வருவார். நான் சொல்லுகின்ற அந்த பலனை மாற்றுவது சூரியனுடைய சுபத்துவமாக தான் இருக்கும். குரு சுக்கரனுடைய எப்போதெல்லாம் சுபத்துவம் மேலோங்குகிறதோ அங்கே அத்தனை அமைப்புகளும் அடிவிட்டு போயிடும்.
எங்கே எட்டில் சூரியன் ஒருத்தர் மறைஞ்சிருந்தார் சார், அவர் நல்லா இருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா இங்கே சுக்கரனோட சேர்ந்திருப்பார், குருவின் பார்வையில் இருப்பார், சுபத்துவமாக குருவின் வீட்டில் இருப்பார். ஆக அந்த சுபத்துவத்தை பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டே இருங்க. அதுக்கு தான் அந்த எண்களில் மட்டுமல்ல ஜோதிடம் அப்படிங்கிறது இந்த 6-8 பாவங்களுக்கு பொருந்தும். எண்களில் மட்டும் ஜோதிடம் இல்லை, நான் சொல்லுகின்ற விதி அத்தனையும் மாற்றக்கூடியது சுபத்துவம் பாவத்துவம். சரி, அடுத்து 8 இடத்துல சந்திரன். சந்திரனும் மாதா காரகனும் எட்ட போய் மறையக்கூடாது. இந்த சூரிய சந்திரர்கள் மாபெரும் ஒளி கிரகங்கள், பாவத்துவமாகி மறையிறது கொடுமை. எட்டில் போய் சந்திரன் மறைஞ்சிட்டாலும் தாய் வழி உள்ள உறவுகள், மனம் சரியில்லை, பாவத்துவமாக இருந்தால் சுத்தமாக மென்டல். எட்டில் மறைந்து சந்திரனுடைய காரகத்துவங்கள் அத்தனையும் அடிபடும். ஒரு கிரகங்கள் கிரகம் எங்கே போய் இந்த மாதிரியான ஒளி கிரகங்கள் மறைகிறதோ அந்த காரகத்துவ அமைப்புகள் நன்றாக இருக்காது. ஆகவே எட்டில் சந்திரன் இருப்பது நல்லதில்லை. விதிவிலக்கு அவர் வளர்பிறை சந்திரனாக பௌர்ணமி சந்திரனாக இருக்கும் பொழுது இங்கே குரு தொடர்புகளோடு இருந்தால் அவர் 8 பாவகத்தின் சுபத்தன்மையை செய்வார். அவர் இங்கே 8 பாவகத்தோடு 2 பாவகத்தை பார்ப்பார். அப்போ அந்த 8 பாவகத்தின் சுபத்தன்மையான வெளிநாடு வாசம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், அது போன்ற விஷயங்களை செய்வார். பிரித்து பார்த்துக் கொள்ளுங்கள். எட்டில் பாவத்துவமான சந்திரன் இருப்பது நல்லதல்ல. தெய்வரை சந்திரனாகி சனி ராகு போன்றவர்களோடு இருக்கும்போது சுத்தமாக மாதா காரகம் அன்னை மனம் ரெண்டுமே அடிபட்டு போயிடும். சந்திரன் சம்பந்தப்பட்ட வெள்ளை நிற பொருட்கள், சந்திரன் சம்பந்தப்பட்ட திரவ நிற பொருட்கள், சந்திரன் சம்பந்தப்பட்ட வெள்ளை அமைப்புகள், குடிக்கக்கூடிய திரவங்கள் அத்தனையிலும் நஷ்டம் வரும் சந்திர திசையில. சந்திரன் எட்டில் இருப்பது நல்லதல்ல. சுபத்துவமாக இருப்பது விதிவிலக்கு. செவ்வாய் எட்டில் இருக்கக்கூடாது. செவ்வாய் எட்டில் இருந்தால் சகோதரன்ல நாசம். எட்டில் சகோதரன் 2 வார விவரம் பார்ப்பார். 8 இடத்துல செவ்வாய் இருந்து 2 இடத்துல பார்த்தா வாய் அப்படியே பா துக்கிரித்தனமா இருக்கும். பாபத்துவமாக இருந்தால் சுபத்துவமாக இருந்தால் முரட்டத்தனமா பேசுறவங்களாம் என்ன என்ன பண்ணுவார், ஒண்ணுமே இருக்காது, அவன் போய் சண்டைக்கு போவான், என்ன பண்ணுவார், படிச்சிருவியா அடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றவன் எட்டில் செவ்வாய் இருக்கிறவன். வாயில துக்கிரித்தனமான வார்த்தைகள் வரும். ஏனென்றால் நேரே 2 பாவகத்தை போய் பார்க்கிறார், தனம் பார்க்க குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். எட்டில் செவ்வாய் பாவத்துவமாக இருக்க வேண்டும். அந்த பாவத்துவ சுபத்துவத்தை பேஸ் பண்ணி தான் அப்படியே நீங்க பலனை எடுக்கிறதுல இருந்துக்கணும். என்னை பின்பற்றுகிறவர்கள் இந்த பாவத்துவ சுபத்துவத்தை எப்போது புரிந்து கொள்கிறீர்களோ அப்படியே டக்கு 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 டக்குன்னு அப்படியே பிரடிக்ஷன் வந்துடும். எட்டில் செவ்வாய் இருக்கிறது, ஆனால் இவர் நல்லவராக இருக்கிறார் சார், இவர் பேசுறதே இல்லையே. பாருங்க, குருமங்கல யோகம், சந்திரமங்கல யோகம் என்று சொல்லப்படக்கூடிய சந்திர குரு தொடர்புகள் இந்த செவ்வாய்க்கு இருக்கும். செவ்வாய் நல்ல நல்ல அமைப்பில் இருப்பார். ஆகவே எட்டில் ஸ்தானபலத்தை இழந்து செவ்வாய் இருந்தாலும் வேற எந்த வகையில் இருந்தாலும் அவருடைய குடும்பம் பாதிக்கும். அவர் 2 இடத்தை பார்ப்பார், தனம் பார்க்க குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். செவ்வாயின் 7 பார்வை பாவத்துவ பார்வை கடுமையான ஒரு அமைப்பாக இருக்கும். ஆகவே எட்டில் செவ்வாய் இருப்பது நல்லதில்லை. ஆனால் அவரே சுபத்துவமாக இருந்து நல்ல ஆதிபத்திய அமைப்புகளோடு இருக்கும் பொழுது நான் சொல்லுகின்ற வெளிதேச வாசம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், தொழில் அமைப்புகள், அவருடைய செவ்வாயின் தொழிலமைப்பு, சிகப்பு நிறம், கட்டிடம், மருத்துவம், விளையாட்டு, இதெல்லாம் சுபத்துவம் பாவத்துவத்தை பேஸ் பண்ணி தான் இது நல்லது கட்டத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் கடினமான விஷயம். 8 பாவகத்திற்கு நிறைய அனுபவங்கள் வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். சில இதற்கடுத்து புதன் எட்டில் இருப்பது நல்லது. சூரியன் புதன் சேர்ந்திருப்பது புதாதித்திய யோகம்னு சொல்லப்படுகிறது இல்லையா. தனித்த புதன், சூரியனோடு மட்டும் சேர்ந்திருக்கின்ற புதன் எட்டில் இருப்பது நல்லது. 2, 5, 8, 11 பனபரஸ்தானங்கள்னு சொல்லப்படக்கூடிய 2, 5, 8, 11 இடங்களில் சூரியன் இருப்பது, இது சூரியனும் புதனும் இருப்பது நல்லது. ஒரு நிலையில எல்லாத்துக்கும் விதிவிலக்கு இருக்கு. புதன் மட்டும் தனித்து 2, 5, 8, 11 இருக்கிறது நல்லது. எட்டில் இருக்கின்ற புதன் அந்த பாவியருடன் சேராத புதன், சுவராக இருக்கும்போது அங்கே சுபத்துவ தன்மைகளை செய்வார். 8 இடத்துல புதன் 2, 5, 8, 11 புதன் இருக்கிறது நல்லது. சரி, அதனை எடுத்து குரு குரு எட்டில் மறையவே கூடாது. ஆனால் எட்டில் மறைந்த குரு 2 இடத்தை பார்ப்பார், தனம் பார்க்க குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். ஆனால் புத்திரர்களை கெடுப்பார், குழந்தைகளை கெடுப்பார், குழந்தைகள் இல்லாத ஆண் வாரிசு இல்லாத நன்மை கொடுப்பார். சுபகிரகங்கள் எட்டில் மறையவே கூடாது, சுபகிரகங்கள் எட்டில் மறையவே கூடாது. ஆக தனித்த புதனாக இருந்து அவர் எட்டில் மறைந்தாலும் சில நல்ல புதன்கள் சேர அதே நேரத்தில் அது புதனுக்கு மட்டும் விதிவிலக்கு, எல்லாவற்றிற்கும் விதிவிலக்குகள் இருக்கிறதை போல புதனுக்கு அது விதிவிலக்கு. குரு எட்டில் மறையக்கூடாது. குரு எட்டில் மறைந்தால் அந்த 8 வீட்டில் இருந்து எதை செய்வார் வெளிநாட்டு வாசம், தூர இடங்களில் பயணம், 8 இடத்தின் சுபத்துவ அமைப்புகளை செய்வார். ஆனால் புத்திரத்தை கெடுப்பார், உயிர் காரகத்துவத்தை கெடுப்பார், ஆண்வாரிசு இல்லாத நிலைமையை கொடுப்பார், பெண்மக்கள் அதிகன்றத்தை கொடுப்பார், ஆண்வாரிசு பிரயோஜனப்படாத சில நிலைமைகளை கொடுப்பார். ஒரு கிரகம் ஒன்றை கொடுத்தால் ஒன்றை இல்லை அப்படிங்கிறதா, அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்று. ஆக எட்டில் இருக்கின்ற புதன் வந்து குரு வந்து நல்லது அல்ல. ஆனால் அவர் அங்கே 12 இடத்தை பார்ப்பார், 2 இடத்தை பார்ப்பார், அந்த பாவகங்கள் வலுப்பெறும், அந்த பாவகத்தின் சுபத்தன்மை குருவின்
நட்பு, ஆட்சி, உச்சம், ஸ்தானபலம், சுபத்துவத்தை கேட்டார் போல அந்த அமைப்புகள் இருக்கும். அதற்கடுத்து அப்படி வந்துடுவேன், சரியா? அதனை அடுத்து குருவுக்கு அடுத்து சுக்கிரன். சுக்கிரன் எட்டில் இருக்கவே கூடாது. ஏன்னா சுக்கிரன் எட்டில் முழுக்க மறைவார். ஆறு பனிரெண்டாம் இடங்களில் மறையாத சுக்கிரன் மூன்று எட்டில் 100% மறைவார். எட்டு சுக்கிரனுடைய காலத்துவங்கள் அடிபடும், ஆனா எட்டாம் இடம் சுபத்துவம் அடையும். சுக்கிரன் வலிமை இழப்பார், எட்டாம் பாவகம் சுபத்துவமாகும். அதுதான் இங்க ஒரு இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆதிபத்தியம் காரகத்துவத்தில் அப்படியே டிராவல் பண்ணுங்கன்னு அடிக்கடி நான் சொல்றது இதுதான். எட்டாம் பாவகம் சுக்கிரன் இயற்கை சுபகரகம், தனித்து இருக்கின்ற நிலைமையில அங்கே இருக்கின்ற எட்டாம் பாவகத்தை சுபத்துவப்படுத்தி ஆயுளை கூட்டி வெளிநாடு வாசம், வெளிமாநில வாசம், சொந்த ஊர்ல எதுவும் இருக்க முடியாத நிலைமை, வேறு வகையான அத்தனை எட்டாம் இட சுபத்துவங்களையும் கூட்டி தன்னுடைய காரகத்துவமான காமம், நேர்மையான காமம், நேர்மையான காமம், பெண்களிடம் சகஜ உறவின்மை, நேர்மையான காமம், பெண்களிடம் சகஜ உறவின்மை, பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்திலும் அடி, இது போன்ற விஷயங்களை அவர் செய்வார். ஆறாம் இடத்துல கூட சுக்கிரன் இருந்தெல்லாம் பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பார். ஆறாம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் போகஸ்தானமான பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பார். ஆறாம் இடத்தில் சுக்கிரன் வலுத்து இருக்கிறவர்கள் அனைவருமே உறவில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள், காமத்தில் அதிக ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆக எட்டாம் பாவகம் வலுப்பெறும், ஆனால் இருக்கும் சுக்கிரன் அங்கே மறை இது பண்ணுவார். ஏன் அந்த ஆறாம் இடத்தை சொல்றேன்னா, சுக்கிரனுக்கு ஆறில் மறைவில்லை, ஆனால் எட்டில் மறைவு. ஆறில் இருக்கின்ற சுக்கிரன் பனிரெண்டாம் பாவகத்தை பார்த்து ஒரு மனிதனுடைய வீரியத்தை, காமத்தை அதிகப்படுத்தி பெண்கள் விதேயன்னு சொல்லப்படக்கூடிய பெண்கள் விரும்புகின்ற நபராக்குவார். ஆனால் எட்டில் இருக்கின்ற சுக்கிரன் காமத்தை குறைப்பார், எட்டாம் பாவகத்தை சுபத்துவப்படுத்துவார். இது ரெண்டுக்கும் உள்ள ஒரு நுணுக்கமான வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. இது மேலோட்டமானது தான், இதில் வந்து நிறைய சொல்லித்தர்றேன் ஆன்லைன் கிளாஸஸ்லாம். அதனை எடுத்து சனி, சனி எட்டில் இருப்பது அந்த இதை மட்டும் சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன், ஆயுள் காரணம். சனி எட்டில் இருக்கக்கூடாது, இருந்தால் ஆயுள் மட்டும். எட்டில் இருக்கின்ற சனி ஆயுளை மட்டும் அதிகப்படுத்தி இன்ன பிற அத்தனை விஷயங்களையும் கெடுப்பார். அதில் சனி செல்லாம் எட்டில் இருந்து வந்ததுன்னா அவ்வளோதான், ரோடு தான், சுபத்துவமாக இருக்கணும். ஒரே வார்த்தை, எட்டில் சனி இருக்கக்கூடாது, சனி இருந்தால் ஆயுள். அதே நேரத்தில் இது ஒரு ஜிக்ஜாக்கான விஷயம், ஆயுளே இல்லை அப்புறம் என்னத்துக்கே வாழ்க்கை? அப்போ எட்டில் சனி இருக்கிறது ஒரு வகையில் நல்லதுன்னு வந்திருக்கு. ஆயிலே இல்லாதவன் அப்புறம் மனித வாழ்க்கையை வந்து இருந்து என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் நீங்கள் மெய்ஞானத்தில் தான் தீர்வு கொண்டுக்கணும். ஜோதிடத்தில் நான் எனக்கு தெரிஞ்சதை கரெக்டாக தெளிவாகவே சொல்லிவிட்டேன். ஆக இந்த அமைப்பின்படி ஆயுள் மிகப்பெரிய ஒரு உன்னதம். எட்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஆயுள், ஆயுளை தவிர்த்து அனைத்தும் கெடும். அதே சனி சுபத்துவமாக இருந்தால் நல்லது செய்வார். அதே சனி சுபத்துவமாக இருந்தால் எட்டில் உச்சம் உச்சம் போய், ஏன்னா மறைவு ஸ்தானங்களில் இருக்கின்ற சனி சுபத்துவமாக தான் நல்லது நல்லவரான செய்வார். பாபத்துவமாக இருந்தால் கூடுதலாக தலையில கள்ளத்துக்கு போடுற வேலையை பண்ணுவார். அப்போ அந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். எட்டில் இருக்கின்ற சனி சுபத்துவமாக இருந்தால் நல்ல வேலைக்காரன், தனக்கு வேலைக்காரன் கிடைப்பது, தான் நல்ல வேலைக்காரனாக இருப்பது, ஆயுளை கூட்டித் தருவது, சனியின் காரகத்துவங்களில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் செய்ய சொல்வது, ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பொய் சொல்லி பிழைக்க வைப்பது, வக்கீல் தொழில், இந்த மாதிரியான தொழில், இரண்டாம் இடத்தை பார்ப்பார், பத்தாம் இடத்தை பார்ப்பார், இந்த மாதிரியான தொழில் அமைப்புகளில் சாதுரியமாக பேசி அடுத்தவனை காப்பாற்றுகின்ற தொழில்களை செய்வது, இது போன்ற விஷயங்களை கண்டிப்பாக எட்டில் இருக்கின்ற சனி செய்வார். அந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ராகு, மேஷம், திருஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த எட்டு இடங்கள்ல ராகு. பொதுவாக ராகு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடாது, ஆனால் ரெண்டாம் இடத்துல கேது இருப்பார், அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. எட்டில் இருக்கின்ற ராகு பாபத்துவமாக இருந்தால் ஒட்டுமொத்த அத்தனையும் குத்தகையாக எடுத்துக்கிட்டு செய்வார். ஒரு விருச்சிக ராசி, அவர் இருக்கக்கூடாத ராசி, அந்த விருச்சிக ராசி எட்டாம் இடத்துல, அதாவது மேஷ லக்னமாக இருக்கும், மேஷ லக்னம் விருச்சிக ராசி, விருச்சிக வீட்டில் எட்டில் இருக்கிற கூடவே சனி இருக்கிறார், அவ்வளோதான், பேயாட்டம் ஆடுவார், ஆயுள் தான் இருக்காது. எட்டில் இருக்கும் ராகு ஆயுளை பாதிப்பார், பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் எட்டாம் இடத்துல அந்த லக்னத்தை பொறுத்து தான் நீங்கள் ராகுவை புரிஞ்சுக்கணும். ராகு கணிக்க சிக்கலான ஒரு கிரகம், அந்த கணிக்க சிக்கலான ஒரு கிரகம், ஒரு இதான ஒரு நிலைமையில வந்து நம்ம தான் வந்து அதை கொஞ்சம் இதாக பார்த்துக்கணும். எட்டில் இருக்கின்ற ராகு மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், ஐந்து இடங்கள் பரவாயில்லாமல் இருக்கும். இங்கே அவர் நிச்சயமாக சுபத்துவமாக இருக்க வேண்டும். குரு சுக்கர தொடர்புகளோடு இருக்கும்போது எட்டாம் இடத்தின் நல்ல பலன்களை செய்வார். பாபத்துவமாக இருக்கும்போது பேயாட்டம் ஆடுவார், ஆயுளை குறைப்பார், அத்தனை விஷயங்களை மனதை பைத்தியம் பிடிக்க வைப்பார், மனநலம் பாதிக்க வைப்பார். மனநலம் பாதிக்க வைத்து பைத்தியம் பிடிக்கிறது, தூர இடங்களில் வந்து மனுஷனை அலைய வச்சு, அவனை வந்து ஒரு இருட்டுக்குள்ளேயே உட்கார வச்சு, பகலில் தூங்கி இரவுல வேலை செய்கிறவங்கெல்லாம் பெரும்பாலான ஆளுகளை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பாபத்துவராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள இருக்கிறவங்க தான்.
ஆகவே தனிமை விரும்பியாக ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட அமைப்பில் தூர இடங்களில் போய் அவனை ஒரு மாதிரியாக டென்ஷன் ஆக்கி எட்டில் ராகு இருப்பது கடுமையான அமைப்பு. அதே போல இளம் பெண்களுக்கு எட்டில் இருக்கின்ற ராகு ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் ஆறு எட்டு குடையருடைய சம்பந்தம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ராகுக்கு ராகுதசையில் கற்பிழக்க வைத்தல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு தேவையில்லாத அத்தனை விஷயங்கள் ஐயோ இதை விட்டுட்டமே அதை செஞ்சுட்டுமே அதை செஞ்சுட்டுமே அப்படின்ற ஒரு அமைப்புகளுக்கு எட்டில் இருக்கின்ற ராகு தரும் நல்லது அல்ல. பாவத்துவமாக இருக்கும்போது சுபத்துவம் நிவர்த்தி. எட்டில் கேது இருக்கிறது ஆன்மீக நிலைமை. எட்டில் கேது இருப்பது ஒரு ஆன்மீக நிலைமை. எட்டில் கேது இருப்பது கெடுக்காத ஒரு நிலைமை தான். ஆயுளெல்லாம் கெடுக்க மாட்டார். கேது வளர்க்கும் கிரகம்னு சொல்லியிருக்கிறேன். எட்டில் கேது இருப்பது ஒரு வகையில் சுபத்துவம், ஞான மார்க்கத்தில் ஈடுபாடு, பற்றற்ற தன்மை, ஞானிகள் தன்மை, ஞானக்காரகன், ஞானத்தை இது பண்ணுதல், அருமையான ஒரு அமைப்பு. எட்டில் இருக்கின்ற ராகு பிரமத நேசியாக நேசனாக இருக்க வைப்பார். அந்நிய மதத்தை ஈடுபாடு காட்ட சொல்வார். இந்துவாக இருந்தால் முஸ்லீம், கிறிஸ்டின் கிறிஸ்டினாக இருந்தால் இதாக இருந்தால் அது எட்டில் இருக்கிற ராகு அடுத்த மதத்தின் பார்ல ஈடுபாடு காட்ட வைப்பார். எட்டில் இருக்கின்ற கேது தன் மதத்தில் வந்து ஞானத்தை அறிய வைப்பார். இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள். கிளாஸில் பார்ப்போம் ஒவ்வொன்றா ஒவ்வொரு காரகத்துவமாக சொல்லும் போது. இப்போ இந்த 10-20 நிமிஷம் வீடியோக்கெல்லாம் சொல்லிட முடியாது. எட்டில் இருக்கின்ற கேது தன்மத ஞானத்தை கொடுப்பார். எட்டில் இருக்கின்ற ராகு அடுத்த மத ஈடுபாட்டை கொடுப்பார், ஆன்மீகத்தை கொடுப்பார், பற்றற்ற இதாக இருப்பார். எட்டாம் இடத்தோடு ரெண்டு எட்டாம் இடத்தோடு ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்டாலே சாமியார் ஞானமா ஞானவான் ஞானத்தை தேடுபவான். அடுத்த பிறவி எப்படி இருக்குன்றத கேட்குறவன் மறைபொருள் விஷயங்கள் எட்டாம் இடத்துக்குள்ளே ஒளிந்திருக்கின்ற அந்த மறைபொருள் விஷயங்களை தூண்டி எடுத்து அதை வந்து அடுத்து கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா அவனை சொல்ல மாட்டேன்டா அவனை சொன்னால் புரியாதுடா அப்படின்றது எட்டாம் இடத்தில் இருக்கின்ற கேதுவின் நிலை. ஆகவே இந்த ராகு கேதுகளை நீங்கள் காம்பினேஷனை வச்சு தான் எட்டாம் இடத்தை வைத்து புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இது வரைக்கும் எட்டாம் இடத்தில் எட்டில் இருக்கின்ற கிரகங்கள் எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்ததில் ஒன்பதாம் இடத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.